எல்லாருக்கும் வணக்கம். ஹெல்தி மார்னிங் புதியகம் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். 0444549699444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வேர்ல்ட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் லவ்னு சொல்லுவாங்க. அன்பிலையும் காதலையும் தான் உலகம் இயங்குது இல்லையா? ஆனால் இந்த அன்பு காதல் எது மேலே இருக்குது? நிறைய பேருக்கு பெட்ஸ் மேலே இருக்கலாம், சுற்றி இருக்க உறவுகள் மேலே இருக்கலாம், பணத்து மேலே இருக்கலாம், கரியரில் இருக்கலாம், சில கோல்ஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம், அது மேலே இருக்கக்கூடிய காதலாக இருக்கலாம். இது எல்லாமே நம்ம கைகூடி வரணும்னா இது மேலே நம்ம எவ்வளோ காதல் எவ்வளோ அன்பு வைக்கிறோமோ அதையும் தாண்டி நம்மளோட ஆரோக்கியத்தை மேலே கொஞ்சம் அதிகமாகவே அன்பு வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்மளோட ஆரோக்கியம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம், நம்மளோட கனவுகளாகட்டும், நம்ம சுற்றி இருக்கிற உறவுகளாகட்டும், எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நம்ம கூட எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து 6 டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க யார் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடுறேன். நம்ம கூட டாக்டர் ருக்மிணி இருக்காங்க, ஜென்ரல் ஃபிசிஷியன், பொதுநல மருத்துவர் மற்றும் சர்க்கரை நோய் குறித்தும் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். நமக்கு டாக்டர் தென்றல் இருக்காங்க, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். நமக்கு டாக்டர் பஞ்சாபகேசர் ராஜேந்திரன் இருக்காங்க, ரூமட்டாலஜிஸ்ட், முடக்குவாத மூட்டு நோய் மருத்துவர். நமக்கு டாக்டர் செல்வகுமார் இருக்காங்க, ஆர்த்தோபெடிக் சர்ஜன், எலும்பியல் மருத்துவர். நமக்கு ஒரு டாக்டர் நிவாஸ் இருக்காங்க, ஜென்ரல் அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன், பொது அறுவை சிகிச்சை நிபுணர். நமக்கு ஒரு டாக்டர் சத்யமூர்த்தி இருக்காங்க, பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல மருத்துவர். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, நாங்கள் ஈஸ்வரிங்க. ஈஸ்வரி எங்க இருந்து பேசுறீங்க? நாங்கள் வேலூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க ஈஸ்வரி, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். தலைவலி அதிகமா இருக்குங்களா? அவங்களோட வயசு என்னங்க? வயசு 30. ருக்மிணி இருக்காங்க, ஜெனரல் பிசிஷியன், ஆலோசனை எடுத்துக்கலாம். தலைவலி மொத்தம் எத்தனை நாட்களாக இருக்கிறது? நீண்ட நாட்களாக இருக்கிறதா இல்ல கொஞ்ச நாட்களாக இருக்கிறதா? ரெண்டு மூணு வருஷமா இருந்தால் அது வந்து ஒத்தை தலைவலியா இருந்தால் மைக்ரேன் என்று சொல்லலாம். இல்லையா, சமயத்துல ரெண்டு மூணு வருஷமா இருந்தால் சைனஸ் ட்ரபிள் இருந்தாலும் வரலாம். மூன்றாவது காரணம், ஐல ஏதாவது கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு இதை மாதிரி தலைவலி வரலாம். ஸோ அது வந்து தலைவலி வந்து ஒத்த தலைவலி வாந்தி இருந்ததுன்னா அது மைக்ரைனாக இருக்கலாம். அதுக்கு நரம்பு சம்பந்தமான டாக்டரை ஆலோசித்து மருந்தும் பெறலாம். ஓகே, டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. ஒத்த தலைவலியாக இருந்தால் நீங்கள் ஒரு நியூரோலஜிஸ்ட்டை பார்க்கலான்ற ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்ங்க, சொல்லுங்க, உங்கள் பேர்? அம்சா பேசுறேங்க, தோகமலையிலிருந்து. உங்களோட கேள்வி என்னம்மா? ஆர்த்தோ டாக்டர் பேசுனங்க. டாக்டர் செல்வகுமார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எனக்கு தண்டோடத்துல ஜவ்வு விலகி இருக்குன்னு சொன்னாங்க. கழுத்துலயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. வெயிட் தூக்க வேண்டாம்னு சொன்னாங்க. பயிற்சியிலேயே சரியா போயிடும், ஆபரேஷன் எல்லாம் பண்ண தேவையில்லைன்னு சொன்னாங்க. இப்ப நான் வாக்கிங் போகலாமா? இது எவ்வளவு நாளா இருக்கு இந்த தொந்தரவு உங்களுக்கு? எனக்கு 2-3 வருஷமா இருக்கு. நாங்க இப்ப இந்த டாக்டர் இதை பார்த்துட்டு தான், நாங்க ஸ்கேன் இதெல்லாம் பார்த்தோம், எம்ஆர்ஐ எல்லாம் பார்த்தோம், பார்த்துட்டு இப்படி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை, பயிற்சியிலே பண்ணுங்க, சரியா போயிரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருந்தா வாக்கிங் போறதுனால நல்லதுதான். ஒரு டாக்டர் சொல்றாங்க காலுக்கு அதிகம் பயிற்சி கொடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. இல்லை இல்லை, வாக்கிங் போங்க, அது வாக்கிங் ஷூஸ் போட்டுட்டு போங்க. ரொம்ப வேகமாக நடக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. மாடரேட் ஸ்பீடில் வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது. அரை மணி நேரம் வாக் பண்ணுங்க. ஓகே, தினமும் அரை மணி நேரம். டாக்டர் செல்வகுமார் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வாக்கிங் போகலாம், ஆனால் எப்படி வாக்கிங் போகணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க. வாக்கிங் ஷூஸ் போட்டுக்கணும், அதே சமயத்தில் நீங்கள் அரை மணி நேரம் மிதமான வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, நான் அருண்குமார் பேசுகிறேன் மேம். சொல்லுங்கள் அருண், உங்களோட கேள்வி என்ன? நான் எங்கள் அம்மாக்காக கேட்கணும். அம்மா வயசு என்னங்க? அம்மா வயசு 40. ஓகே, தொடர்ந்து பேசலாம் நீங்கள். அம்மாக்கு ஸ்ட்ரோக் வந்து டிசம்பர் மாதம் வந்தது, திருப்பி இப்போ மே மாதம் வந்துச்சு. ஸ்ட்ரோக்குங்களா?
ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஓகே, நம்ம கூட டாக்டர் ருக்மினி இருக்காங்க, பேசலாம் தொடர்ந்து. ஆ சொல்லுங்க மேம். ஸ்ட்ரோக் வந்து அவங்க அம்மாவுக்கு என்ன வயசுங்க? 40 வயசு. 40 வயது எங்க இண்டிவிஜுவல்ல வந்ததுன்னா அதற்கான காரணத்தை கண்டு அறிய வேண்டும். அது வந்து சர்க்கரையினால இருக்கலாம், ரத்த கொதிப்பினால இருக்கலாம், அப்படி இல்லையா அந்த மூளையில் வந்து ரத்த கசிவினாலையும் உங்களுக்கு வரலாம். ஒரு சிலருக்கு மூளையில் ரத்தம் உறைந்து விடும், அதனாலையும் அந்த ஸ்ட்ரோக் வரலாம். ஸோ அதனால் அதுக்கு வந்து அந்த சிடி ஸ்கேனு அந்த எம்ஆர்ஐ பண்ணால் நம்மளுக்கு தெரியும் ரத்த கசிவு இருக்கிறதா ரத்தம் உறைந்து இருக்கிறதான் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை மருந்து ஃபிசியோதெரப்பியும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, சிடி ஆனால் நல்ல ரெக்கவரி இருக்கும். டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க, நம்ம கூட டாக்டர் செல்வகுமார் இருக்காங்க. டாக்டர் இப்போ சொன்னாங்க டாக்டர் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்ட்ரோக் இருக்கும் பட்சத்தில் எந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி அவங்களுக்கு தேவைப்படும்? ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு ஃபிசியோதெரப்பின்றது வந்து அவங்களுக்கு இப்போ சாதாரணமாக ஸ்ட்ரோக்குன்றது ஒரு சைடில் வலது கையோ இடது கையோ வலது கால் இடது கால் வராமல் இருக்கும். அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒன்று வந்து மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்ன்னு அது ஃபிசியோதெரபிஸ்ட்டை வச்சு செய்யணும். அது பாசிவ் முதல்ல பண்ணுவாங்க, அப்புறம் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ரெண்டும் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வாக்கிங் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தா வந்து நிச்சயமாக ரெக்கவரி சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரைனிங் எடுக்காமே இருந்தாங்கன்னா ரெக்கவரி ஸ்லோவாக இருக்கும், கம்ப்ளீட் ரெக்கவரி வராமல் போயிடும். அதனால் ஃபிசியோதெரப்பின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சில டைமில் அவங்க வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன்னு அந்த இருக்கிற மசில்ஸை வந்து எலக்ட்ரிசிட்டி வச்சு ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க, அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபிசியோதெரப்பி வந்து ஹெமிப்ளேஜிக்ஸ்க்கு ரொம்ப முக்கியம், கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணும். ஜெனரல் ஃபிசிஷியன் அண்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, உங்கள் பேர் என்னம்மா? நிர்மலாங்க மேடம். சொல்லுங்கள் நிர்மலா, உங்களோட கேள்வி என்ன? மேடம், நான் வந்து ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு மேம், 7 வயசு ஆகுது. சரிங்க. அந்த வயசு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் எந்த குழந்தையும் இல்லைங்க மேம். ஆனால் 2 டைம் அபார்ஷன் ஆயிடுச்சுங்க மேம், டேப்லெட் சாப்பிட்டு நான் அபார்ஷன் ஆயிடுச்சது. ஓகே, நமக்கு டாக்டர் தென்றல் இருக்காங்க, ஆலோசனை எடுத்துக்கலாம். சொல்லுங்க மேம். மேடம், ஆனால் அதுக்கப்புறம் நான் எல்லா செக்அப் டாக்டர்கிட்ட போயிட்டு எல்லா டெஸ்ட் எல்லாமே பண்ணி கன்சீவா இருக்கிறதுக்கு அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் எல்லாமே கொடுத்தாங்க மேடம். ஆனால் இது வரைக்கும் கன்சீவாவே ஆகலை மேடம். சரிம்மா, அது சொல்லுங்க. சொல்லுங்க. அது இல்லாதங்க மேம், எனி டைம் வந்து நார்மலா வந்து ரொம்ப தலை சுத்தல் வாமிட்டிங் வர மாதிரி இருக்கு மேம். ஆனா கன்சீவ் எல்லாம் எதுவுமே இல்லை, நார்மலாவே அந்த மாதிரி இருக்குங்க மேம், டெய்லியுமே அந்த மாதிரி. சரி, இப்போ 7 வயசு ஆகுதுல்ல ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு, அதுக்கப்புறம் வேண்டான்ட்டு நீங்களே அபார்ஷன் பண்ணிக்கிட்டீங்க? ஆமாங்க, கொஞ்சம் இடையில படிச்சுட்டு இருந்ததுனால வேண்டாம்னு சொல்லிட்டு. இப்ப வந்து உங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி அதெல்லாம் பண்ணி கருமுட்டை வெளியாகுது அப்படின்னு சொன்னாங்களாமா? ஆமாங்க, அதெல்லாம் எல்லாமே அதெல்லாம் நார்மலா இருக்கு. அப்புறம் டியூப் டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்களா? அந்த டெஸ்ட் ஒண்ணும் பண்ணலங்க மேம், ஆனா செக்அப் பண்ண சொல்லி சொன்னாங்க. ஆனா அது பயந்துட்டு பயமா இருக்குன்னு பண்ணல. இல்ல இல்ல, அப்ப அது பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இப்ப டியூப் டெஸ்ட், இப்ப ஓவரியில வந்து உங்களுக்கு ஓவுலேஷன் டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது கருமுட்டை வெளியாகுதுன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அடுத்து வந்து நீங்க நெக்ஸ்ட் டியூப் டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்த டியூபெல் பிளாக் ஏதாச்சும் இருக்கா நம்ம ரூல் அவுட் பண்ணணும் கண்டிப்பா. டாக்டர், நீங்க மேற்கொண்டு என்னென்ன பரிசோதனை பண்ணணும்னு சொல்லி ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஸ்ரீதர் பாத்திரம், கோயம்புத்தூர்ல இருந்து. சொல்லுங்க ஸ்ரீதர், உங்களோட கேள்வி என்ன? எனக்கு வயது 43 ஆச்சுங்க. சரிங்க. சுகர் வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்குது. என்ன பிரச்சனைங்க? சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் குளுக்கோரைட் மாத்திரை போடுற மாத்திரையை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வந்து திருப்பி ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து ஃபாஸ்டிங்லேயும் பண்ணணும், போஸ்ட் பிராண்டியலும் பண்ணணும், ஹெச்பிஏஎன்சின்னு சொல்லுவாங்க, அதையும் பண்ணிவிட்டு சர்க்கரை கண்ட்ரோலில் இருக்கான்னு பார்க்கணும். சர்க்கரை கண்ட்ரோலில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வெறும் வைட்டமின் சப்ளிமெண்டேஷன், இந்த ரீனர் ப்ளஸ்ஸு அது மாதிரி இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் கிடைக்கிது. அதே மாதிரி ப்ரீ கெபாலின்னு ஒரு டேப்லெட் கிடைக்கிது, அது போட்டிங்கன்னா நல்லா குணமடையும். ஆனால் முக்கியமான இது சர்க்கரை கண்ட்ரோலில் இருந்தால்தான் உங்களுக்கு இந்த எரிச்சல் கம்மியாகும். பொதுநல மருத்துவர் சர்க்கரை குறித்து உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். 0444-9-6-9-4-4 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம்.
வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க. ஹலோ மேடம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்க? மாரியஸ் மேடம், ஒசூர்ல பேசுறேன். சொல்லுங்க, உங்க கேள்வி என்னங்க? மாரியஸ். உங்க பேர் மாதேஷ், நீங்க ஒசூர்ல இருந்து பேசுறீங்க. உங்களுடைய கேள்வி? என்னோட குழந்தைக்கு வந்து ஹெச்ஐவி சார் மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். குழந்தைக்காக தான் கேட்கணும் இல்லைங்களா? ஆமா மேடம். டாக்டர் சத்யமூர்த்தி இருக்காங்க, குழந்தைகள் நல மருத்துவர், கேட்கலாம். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். என் குழந்தைக்கு சார் வந்து அந்த யூரின் போடுறாங்கல்ல, சரிங்க, அது ரொம்ப கிளியரா இருந்தது குழந்தை பிறந்தபோது. சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க சார். ரெண்டு டைம் வந்து சர்ஜரி பண்ணேன். சரிங்க. ஹலோ சார், சொல்லுங்க. சொல்லுங்க சார். என் குழந்தைக்கு வந்து யூரின் போடுறது ரொம்ப கிளியரா இருந்தது. ஓகே, சொல்லுங்க. அந்த அடியில் வந்து அவனுக்கு ஓல்ட் ஆக்ட் இருந்தது. சரிங்க சார். அது வந்து யூராஜி டாக்டர் பார்த்து டூ டைம் வந்து சர்ஜரி பண்ண பெங்களூர் மாடல் ஹாஸ்பிட்டலில். சரிங்க சார். மீண்டும் வந்து ஸ்டேட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ண வரல சார். மீண்டும் ஸ்டேட்டை வந்து அவனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வரல. நீங்க பொசிஷன் பத்தி கேக்குறீங்களா? நீங்க என்ன கேக்குறீங்க? ஷேப் பத்தி கேக்குறீங்களா? மேடம், ரிஜிஸ்டர் வந்து டூ டைம் அந்த ஸ்டேட்டை வந்து வரல மேடம். ஓகே, யூரின் போகும்போது ஸ்டேட்டா வரலீங்களா? ஆமா மேடம், அது கீழே வந்து அவனுக்கு ஹோல்ஸ் இருக்கு. சரிங்க. அது டூ டைம் சர்ஜரி பண்ண அப்படியே தான் மீண்டும் அப்படியே தான் வந்துருக்குது. அது மீண்டும் வளர்ச்சி ஆகுமா இல்ல அது சரியா போகுமா சொல்லி கேட்கலாம். பையனாங்க? பையனா பொண்ணா? பையன். பையன் சார். பையன். ஓகே ஓகே. ஸோ இது அனைமா வந்து இது அதாவது ஹியூரினோட துவாரம் சில குழந்தைங்களுக்கு வந்து பினிஸோட அடிபாகத்தில் இருக்கலாம், இல்லை சில டைம் இன்னும் கூட கீழே வந்திருக்கலாம். அது வந்து பிறக்கும் போதே இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றது உண்டு. ஸோ இது வந்து எந்தளவுக்கு ஸ்கின் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து அந்த துவாரத்தை பொசிஷனிங் வந்து பண்ண முடியும். அது நீங்கள் யூரலஜி டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணி கேட்டிங்கனாலே அவர் சொல்லுவார் இது வந்து நார்மல் இடத்து கொண்டு வர முடியுமா இல்லை முடியாதா அப்படின்றது. ஸோ இது நீங்கள் யூரலஜி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் சார். நம்ம கூட டாக்டர் சத்யமூர்த்தி இருந்தாங்க, குழந்தைகள் நல மருத்துவர், ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. நம்ம கூட ஜெனரல் சர்ஜனும் இருக்காங்க, டாக்டர் நிவாஸ், அவங்களோட ஆலோசனை கூட எடுத்துக்கலாம். நம்ம இது வந்து ஹைபோஸ்பேடியசிஸ்ன்ற கண்டிஷனு. இது வந்து நீங்கள் யூரின் போகிற துவாரம் வந்து டிப்பில் இல்லாமல் அந்த பீனிஸ்கோட கீழே இருக்குது. அது வந்து அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டிப்பை பொறுத்து நம்ம வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம். இது வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் பண்ணலாம், டூ த்ரீ ஸ்டேஜஸ் வரும். கடைசி வரை எவ்வளோ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுதோ அதை பொறுத்து அதோட ரிசல்ட் கடைசி ரிசல்ட் இருக்கும். பட் கொஞ்சம் வந்து டிவேட் ஆகி தான் போகும். ரொம்ப ஸ்ட்ரைட்டாக போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி பீனிஸும் வந்து கொஞ்சம் கர்வ்டாக தான் இருக்கும். சரிங்களா டாக்டர், உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், உங்க பேர் என்னங்க? சதீஷ். சதீஷ், எங்க இருந்து பேசுறீங்க? சதீஷ், செஞ்சியில இருந்து. ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? என்னோட தம்பிக்கு காலையில வந்து நரம்பு சுத்திட்டு இருக்கு. ஓகேங்க, வயசு என்னங்க அவருக்கு? 12 வயசு. தொடர்ந்து பேசுங்க, நம்ம கூட டாக்டர் சத்யமூர்த்தி இருக்காங்க, ஆலோசனை எடுத்துக்கலாம். சொல்லுங்க சார். ஹலோ சார், இமரிய டாக், என் தம்பிக்கு வந்து கால்ல நரம்பு சுத்திட்டு இருக்கு. சரிங்க. அதை பத்தி டாக்டர் கேட்டா ஆபரேஷன் பண்ணுன்றாங்க. சரிங்க. என்ன வலி இருக்குங்களா அவருக்கு? வீக்கம் ஏதோ இருக்குங்களா? அவருக்கு வலி இருக்குங்க, வீக்கம் அவ்வளோ வலி இருக்குன்றது. ஒரு காலில் மட்டும்தான் இருக்கா சார்? ஆமாம், ஒரு காலில் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இது நரம்பு சுற்றிட்டு இருக்குன்னா வெரிகோஸ் வெயினா என்னன்றது பார்க்கணும். பட் அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் குழந்தைங்களில் வர்றது. ஸோ வேறு என்ன காரணன்றதை பரிசோதனை பண்ணி தான் செக் பண்ணணும். நம்ம சர்ஜன் வந்து அட்வைஸ் வந்து வாங்க வேண்டியிருக்கும். எதனால வந்து இந்த போல் இருக்குன்ட்டு. அவங்களோட வயசு என்ன சொன்னீங்க? 12 வயசுங்களா? சரி ஓகே. ஆமாம், இது வந்து வேர்க்கோஸ் வெயின்ங்கிறது நரம்பு வெயின்ஸ் வந்து சுருண்டு இருக்கும். இது வந்து காலிலிருந்து ரத்தம் வந்து இருதயத்துக்கு சரியாக ரிட்டர்ன் ஆகாத காரணத்தினால வருது. இது வந்து 12 வயசுல இருக்கிறது வந்து அவ்வளோ காமன் கிடையாது. ஸோ இதுக்கான வேற ஏதாவது காரணம், இது வேற எதுனாலையாவது இந்த காலில் வந்து வீக்கம் வந்திருக்கா, இந்த நரம்பு சுருண்டுருக்கிறாங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏதாவது இன்ட்ரா வயிற்றில் எதுவும் கட்டி அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம ரூல் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கு இதை வந்து டாப்ளர் ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கும். வீனஸ் டாப்ளர் ஸ்கேன் நீங்கள் அந்த காலுக்கு எடுத்து அதுக்கு ஆப்ரேஷன் வேணுமா இல்லை எதுவும் தேவையில்லாமல் மாத்திரை மருந்துலேயே சரி பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து அதை கண்ட்ரோல் பண்ணலாமாங்கிறத பற்றி நம்ம முடிவு பண்ணலாம். ஓகே, டாப்ளர் ஸ்கேனுக்கு அப்புறமா தான் நாம் இதை முடிவு பண்ண முடியும்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, குட் மார்னிங் மேம், சொல்லுங்கள். ஹலோ, டென்ரல் டாக்டர் கிட்ட பேசுங்க மேடம். பேசலாங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஆவடியில இருந்து ஆனந்தி பேசுறேன். ஆனந்தி, பேசலாம் நீங்க டாக்டர் கிட்ட, சொல்லுங்க மேடம். என்ன பொண்ணுக்கு வந்து 21 வயசு ஆகுது, அவளுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட் வந்துட்டு இருக்கு. சரி, அது வந்து நாங்க ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்தோம். சரி, அவங்க வந்து ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நீர் கட்டி தான் லேசா இருக்கு, அது இப்போதைக்கு பிரச்சனை பண்ணாது,
நீங்க மேரேஜ் போது பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரி மேம். அது இப்ப ஆனாலும் பீரியட் வந்து கண்டினியூஸா வர மாட்டேங்குது மேடம். சரி மேம். வந்தா 10 நாள் கண்டினியூஸா இருக்கு, அப்புறம் நின்னு போயிடுது, அப்புறம் மறுபடியும் வருது. எப்ப வருது எப்ப போறேன்னு சொல்ல முடியல. சரி, அதான் என்ன பண்றது. சரிம்மா, இது வந்து நீங்கள் நீர்க்கட்டி பிரச்சனை, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ட்ரோம் சொல்லுவோம், பிசிஓஎஸ் ப்ராப்ளமு. இது வந்து இப்போ சின்ன பசங்களுக்கே நிறைய வருது, அதாவது உங்களுக்கு அடலசன் பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பிக்கப் பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப நல்லதுமா. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் பண்ணால் அது ரொம்ப இதுவாகிடும், சிவியர் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணோன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது டயட்டிங்கும் எக்ஸசைஸும் ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டே. அதை வந்து நீங்கள் இதுவாக அலட்சியமாக எடுத்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து டயட் பண்ணோமா, அதாவது உங்களுக்கு வந்து லோ கார்போஹைட்ரேட் டயட்டாக எடுத்துக்கணும். ரைஸ் நிறைய சாப்பிடக்கூடாது. மதியம் மட்டும் உங்கள் கை 3 கைப்பிடி சாதம், அவ்வளோதான். அது கூட நிறைய நீர் நார் சத்துள்ள காய்கள் நிறைய எடுத்துக்கணும். நைட்டு சாதம் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நைட்டு சப்பாத்தி அது மாதிரி எடுத்துக்கலாம். சப்பாத்தி காய் கூட காலையிலையும் நீங்கள் ஏதாச்சும் வேற ஏதாச்சும் சப்பாத்தி இல்லை ஓட்ஸ் இல்லை வீட் பிரெட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நடு நடுவில் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் மெயினாக. அண்ட் வாக்கிங், டெய்லி பிரிஸ்க் வாக்கிங் ஒரு 40-45 மினிட்ஸ் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணுமா. ஸோ இது எல்லாமே பண்ணால் கொஞ்சம் வெயிட் ரிடக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டாலே அவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகிடும். இது பேர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னா, அதாவது நீ அவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் இந்த பிசிஓஎஸ்னால வரக்கூடிய டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இல்லை ஹைப்பர் கொலஸ்ட்ரால், அதாவது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து இப்போவே கண்ட்ரோல் ஐடென்டிஃபை பண்ணி இப்போவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முக்கால்வாசி நம்மளோட கையில் தான் ட்ரீட்மெண்ட் இருக்குது. நம்ம பண்ணக்கூடிய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் இதுக்கான சரியான முறைன்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, நான் பாத்திமா பேசுறேன். பாத்திமா, எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறேன். உங்களோட கேள்வி என்னமா? என்னோட கேள்வி வந்து, நான் வந்து 6 மந்த்க்கு முன்னாடி ஹெர்னியா ஆபரேஷன் பண்ணிருந்தேன். ஓகே, உங்க வயசு என்ன? வயசு 29. நமக்கு டாக்டர் நிவாஸ் இருக்காங்க, ஜெனரல் அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன், பேசலாம். சார், நான் ஹெர்னியா ஆபரேஷன் பண்ணி 6 மாசம் ஆச்சு சார். அது வந்து திரும்ப வந்து பழைய மாதிரி இந்த மாதிரி வயிறு வந்து முதல்ல கொஞ்சம் ஒட்டி இருந்துச்சு, தொப்பையெல்லாம் எடுத்து. சரிங்கம்மா. உடம்பும் காலும் சேர்ற இடத்துலயா, கிராயிங்கும் அந்த இடத்துலயேமா? அது என்ன தெரியல. இல்ல, ஆபரேஷன் பண்ண இடத்துல உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எது ஆபரேஷன் பண்ணி அந்த இடத்துல ஹெர்னியா வந்ததுன்னு சொன்னாங்களா? ஆமா சார். முதல்ல என்ன ஆபரேஷன் பண்ணிருந்தீங்கமா? ஹெர்னியா சார். இல்லை, இதுக்கு ஹெர்னியா எந்த இடத்துல பண்ணாங்கன்னு கேட்குறேன். அதான் சார், அடி வயிற்றுல தொப்புக்கிட்ட லெஃப்ட் சைடு சார். லெஃப்ட் சைடு. சரிங்கம்மா, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து உள்ளார வந்து மெஷ் வச்சிருக்கனால உங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் மாதிரி இருக்கும். சரிங்களா? ரொம்ப வயிறு எரிச்சல் அதிகமாக இருக்கு சார், சாப்பிட முடியல, அப்படியே ரொம்ப கைகள்லாம் வேலையே பார்க்க முடியல, எரிச்சல் அதிகமாக ரொம்ப ஓவரா இருக்கு. ஓகே, நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணலாம் சரி, டாக்டரோட ஆலோசனை நம்ம எடுத்துக்கலாம். வயிற்றெரிச்சலுக்கும் உங்கள் ஹெர்னியா ஆப்ரேஷனுக்கும் சம்மந்தம் இல்லாமா? அது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்க, அது வந்து அதுக்கும் இதுக்கும் கோரிலேட் பண்ணிக்காங்க. மேபி நீங்கள் வந்து அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் மாத்திரை சாப்பிட்டதுனால உங்களுக்கு வயிற்றுச்சல் வந்துருக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ஆல்ரெடியே அல்சர் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், அதனால் இப்போ உங்களுக்கு வயிற்றுச்சல் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதுக்கு கரெக்டாக எண்டோஸ்கோபி அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம மாத்திரை சாப்பிட வேண்டியது இருக்கும். ஹெர்னியா பண்ண இடத்துல கொஞ்சம் வயிறு வீக்கமாக ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு வந்து உள்ளார மெஷின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, வலை ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து பாடியோட அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சேர்ந்து ஒட்டி இதாகிறதுக்கு ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு உறுத்தல் மட்டும் இருக்கும், மற்றபடி எந்த தொந்தரவும் இருக்காது. டாக்டர் உங்களுக்கு விளக்கமான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள்.